பிரியமானவர்களே, இன்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34-35 அதிகாரங்களை சிந்திக்க இருக்கிறோம். 34 அதிகாரத்தை முதலாவது நாம் பார்ப்போம். இந்த அதிகாரம் அர்மகதான் யுத்தத்தை பற்றி சொல்கிறது. உலக நாடுகளுக்கு இடையே ஏற்பட போகும் யுத்தம் அது. இந்த அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே ஒரு பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறது. அதாவது, தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்க நடைபெறும் நிகழ்ச்சிகளின் முடிவு பகுதியாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. நியாய தீர்ப்பே இந்த பகுதியின் முக்கிய கருத்தாகும். இந்த வேத பகுதியிலே 6 ஐயோக்களையும் பார்த்தோம். இதிலே ஏசாயா அவர் வாழ்ந்த சூழலை குறித்து பேச துவங்கி, பின்னர் அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்திலே உள்ள நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் சொல்ல கேட்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவத்தின் காலம் என்றும் அழைக்கிறார். இதனை அடுத்து நாம் இயேசுவின் வருகையை குறித்து பார்த்தோம். இருந்த போதிலும் இன்றைய நாட்களிலே நாம் ராஜாவை அல்ல, இரட்சகரை எதிர்பார்த்திருக்கிறோம். தீத்து 2:13 இப்படி சொல்கிறது, கவனியங்கள், நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் சபையை உலகத்திலிருந்து எடுத்த பின்னர்தான் மீதி இருந்தவர்கள் பயங்கர மகா உபத்திரவ காலத்திற்குள்ளாக கடந்து போவார்கள். இந்த மகா உபத்திரவ காலம் அர்மகதான் என்ற யுத்தத்தோடு நிறைவுறும். இந்த அதிகாரம் உலக தத்துவத்திற்கு எதிரான ஒன்றாகும். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே இந்த உலகத்தை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அவன் 1000 வருட அரசாட்சியை இந்த உலகத்திலே கொண்டுவர முயற்சி செய்கிறான். அவன் இதற்கு வேறு பெயர்களை வைத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய எண்ணம் இதுதான், 1000 வருட அரசாட்சியை போன்ற சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு உலகை உருவாக்க அவன் செயல்படுகிறான், பிரயாசப்படுகிறான். அவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முடியும் என்று நம்புகிறான். அவன் பரிணாம வளர்ச்சி என்ற தத்துவத்தை பிடித்து கொண்டு நாளுக்கு நாள் முன்னேற்றம் தானாக ஏற்படும் என்றும் நம்புகிறான். எப்பொழுதுமே உயர்வுதான் வரும் என்ற நேர்மறையான எண்ணத்தோடு வாழ்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியிலே நான் மேலும் மேலும் சிறப்பு அடைவேன் என்பதே அவர்களின் உள்ளான எண்ணமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்வெனும் துணியிலே மனிதன் நெய்துவிட்ட தத்துவம்தான் இது. மனிதன் ஒரு சிறந்த வளமான வாழ்க்கைக்கு நேராக நாம் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தையும் ஒரு அருமையான எதிர்காலத்தை பூமிக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. ஆனால் இது மனித முயற்சியினாலே உண்டாக போகிற ஒரு காரியம் அல்ல. தேவனுக்கு வெளியிலே இருந்து மனிதன் உருவாக்கிய எல்லாமே தேவனுடைய பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும். மனிதனுடைய எல்லா கிரியைகளும் தேவனுக்கு விரோதமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவை எல்லாமே உறுதியான யுத்தத்திற்குள்ளே வரும். அதுவே அர்மகதான் யுத்தம். மனிதனுடைய பாவம் எல்லாம் இறுதியிலே பாவ மனுஷனுடைய தலையின் மேலேயே குவிக்கப்படும். அவன் இதனை தலைமை தாங்கி தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முயற்சிப்பான். அதுவே மகா உபத்திரவ காலம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ராஜ்யத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த உபத்திரவ காலம் நிறைவு பெறும். இந்த அதிகாரம் முழுவதும் எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறது. இதிலே அசீரியர்களை காணவில்லை. ஒரு வேத வல்லுநர் இவ்வாறு கூறுகிறார், கவனியங்கள், நாம் வரலாற்றினால் சுமந்து வரப்பட்டு இறுதி காலத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறோம் என்றே உணர்கிறோம் என்று சொல்கிறார். அதேபோல இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகங்களின் அதிகாரங்களும் தீர்க்க தரிசியை மேலான படிக்கு அழைத்து சென்று 40 அதிகாரத்திலே இறுதி காலத்திற்குள்ளாக பறந்து செல்ல செய்கிறது. அசீரியாவின் வீழ்ச்சிக்கு பின்னர் மீண்டும் அந்தகாரம் சூழ்ந்து வந்தபொழுது தீர்க்க தரிசி தன்னுடைய காலத்தினை உடைத்தெறிந்துவிட்டு எல்லாவற்றிற்கும் முடிவான ஒரு நிலையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 34:1. ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள். ஜனங்களே, கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. ஏசாயா 34:2 பார்ப்போம் என்றால், அங்கே இஸ்ரவேல் மக்கள் மீதான நியாய தீர்ப்பிற்கு சாட்சியாக தேவன் வானத்தையும்
பூமியையும் அழைக்கிறதை பார்க்கலாம். தேசங்கள் மீதான இறுதி நியாய தீர்ப்பிற்கு பூமியிலுள்ள தேசங்களையே தேவன் சாட்சியாக அழைக்கிறார். ஏசாயா 34:2 வாருங்கள். சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த நியாய தீர்ப்பை பற்றி சொல்வதற்கு கர்த்தர் பயன்படுத்தும் வார்த்தைகளை பார்த்தீர்களா? கடுங்கோபம், உக்கிரம், சங்காரம், கொலை. மிகவும் பயங்கரமான வார்த்தைகள் இல்லையா? அது இந்த நியாய தீர்ப்பின் கடுமையை விளக்குகிறதற்காக இவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு முழு உலகத்திற்கும் உரியது, அதே வேளையிலே மிகவும் கடுமையானது. இதை நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30:7 பார்க்கிறது போல, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் மட்டுமல்ல, பூமிக்கு மிகவும் வேதனையான காலம். நமது இயேசு கிறிஸ்து இதை உபத்திரவ காலம் என்றும், உலக வரலாற்றிலே இதற்கு இணையான நிகழ்ச்சி ஒன்றும் இருப்பதுமில்லை என்றும் கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே கூறப்படும் முத்திரை, எக்காளம், கலசம் போன்றவைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இந்த உலகம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. பாவியான மனுஷனுக்கு இந்த உலகத்திலே நல்ல நாள் வரப்போவதில்லை, நியாய தீர்ப்பே வரும். நம்முடைய நாகரிகங்களை பார்ப்போம் என்றால், இன்னும் நாம் பார்க்கின்ற எல்லாமே நம்முடைய சர்வ வல்லவருடைய நியாய தீர்ப்புக்குள்ளேயே கடந்து செல்கிறது. ஏசாயா 34:3 வாருங்கள். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள், அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும், அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். வேதத்திலே இது மிகவும் பயங்கரமான வெறுப்பூட்டுகின்ற பகுதியாக நமக்கு காணப்படலாம். இதைவிட மோசமான ஒன்றை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது கூறிய வார்த்தைகளும் இதை உறுதிப்படுத்துகிறதாயிருக்கிறது இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் பூமி மீது வருகிற நியாய தீர்ப்பை குறித்து திட்டவட்டமாய் காரியங்களை கூறுகிறது. அதுவும் இதே காரியத்தை நிரூபிக்கிறதாயிருக்கிறது. அநேக மக்கள் இந்த காரியத்தை குறித்து சந்தேகப்படுகிறார்கள். இது எப்படி நடக்கும், இது எல்லாம் நடக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறார்கள். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நாம் சொல்லலாம். ஒருமுறை வளைகுடா பகுதியிலே மிக பெரிய புயல் ஒன்று வந்து தாக்கியது. அப்படி அது தாக்கும் முன்னதாகவே அந்த பகுதியிலே உள்ள புயலின் தாக்குதலை குறித்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. இந்த எச்சரிப்பை எல்லாம் கேட்ட பிறகும் மக்கள் இந்த தாக்குதல் ஒன்றும் பெரிதாக இருக்காது என்று கூறிக்கொண்டே அமைதியாக இருந்துவிட்டார்கள். ஆனால் திடீரென்று மிக பெரிய புயல் வீசியது. எல்லாரும் அந்த பகுதியிலே மரித்து போனார்கள். அதிகமான காட்டு பகுதிகளும் அழிக்கப்பட்டுவிட்டது. பல ஆண்டுகளான பிறகும் அந்த பகுதியிலே மக்களே குடியேறவில்லை. ஆம் அருமையானவர்களே, அவர்கள் அந்த புயல் எச்சரிக்கையை குறித்து அசட்டை செய்தார்கள். எனவே அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். இதே போலத்தான் உலக மக்கள், ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து இன்று அசட்டை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்றும் வரப்போகிறதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னது போல நியாய தீர்ப்பு வரும் என்றால் அது நிச்சயமாக வரும். அதிலே எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை. ஆனால் நானும் நீங்களும் இந்த நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அவரை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அனுதினமும் அவரோடு நமக்கு ஒரு நல்ல உறவு உண்டா? அவருடைய வார்த்தை மூலமாய் அன்றென்று அவர் பேசும் காரியங்களை குறித்து நாம் அக்கறை எடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிறோமா என்பதுதான் கேள்வி. தொடர்ந்து பாருங்கள், ஏசாயா 34:4. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு, அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும், அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். உதிர்ந்து விழும் இலையை நீங்கள் மீண்டும் அதே மரக்கிளையிலே ஒட்ட வைக்க முயற்சித்திருப்பீர்கள் என்றால் தோல்வியையே
தழுவுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது எப்படி உறுதியானதோ அதே போலத்தான் அவருடைய நியாய தீர்ப்பும் வருவது உறுதி. அதை வரவிடாதபடி தடுக்க உங்களாலும் முடியாது, யாராலும் முடியாது. ஆனால் உங்களால் ஒன்றை செய்ய முடியும், இதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கு இயேசு கிறிஸ்துவே புகலிடமாக இருக்கிறார். பூமியிலே வீசும் காற்றுக்கு அவர் ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது நியாய தீர்ப்பு நின்று நீங்கள் தப்புவிக்கப்பட்டு உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீர்கள். தொடர்ந்து பாருங்கள், ஏசாயா 34:5. வானங்களில் என் பட்டயம் வெறிக்கொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். வானங்களிலே என் பட்டயம் வெறி கொண்டது என்று வாசிக்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் பட்டயத்தை எடுத்தோமானால் மக்களை பழிவாங்குவதற்காக எடுப்போம் இல்லையா? ஆனால் கர்த்தர் பட்டயத்தை எடுத்தால் நியாயத்திற்காகவும் நீதிக்காகவும் எடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. அவர் எடுக்கும் அந்த பட்டயத்தினாலே அவர் பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார். இந்த வசனத்திலே ஏதோம் என்று சொல்லப்படுவது ஏசாவை குறிக்கிறது. ஏசா மாம்சத்தை அர்த்தப்படுத்துகிறது. தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் எதிராக கலகம் பண்ணுகிற எல்லாரையும் ஏசா குறிக்கிறவனாயிருக்கிறான். ரோமர் 9:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஏதோமை நியாயம் தீர்க்கப் போகிறார். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு எதிரானவர்கள். அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, நியாயமான காரியங்களுக்கு அவர்கள் எதிரானவர்களாயிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏசாயா 34:8 பாருங்கள். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். கர்த்தர் பழிவாங்கும் நாளாம். நாம் இதை குறித்து ஏசாயா 63:1-6 வசனங்களிலே பார்க்கப் போகிறோம். நாம் இந்த நாளை வரவிடாதபடி தடுக்க ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வாறு நீர் வீழ்ச்சியிலே தண்ணீர் விழுவதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாதோ, அதே போல கர்த்தருடைய நாளும் நம்மீது வருவதை யாரும் தடுக்கவே முடியாது. இந்த பூமியில் உள்ளவைகளெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வாறு செய்ய வேண்டுமானால் தீமையையும் தேவனுக்கு எதிரான மனிதர்களையும் அவர் கீழ்ப்படுத்த வேண்டும். அநேகர் இன்று தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஆனால் இது கர்த்தருடைய உலகம். இங்கே அவர்கள் எங்கே செல்ல முடியும்? எந்த பக்கமும் போக முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு தப்பிக்க ஒரு இடமும் இல்லை, அது நரகம்தான். நீங்கள் நரகத்தை குறித்து பலதரப்பட்ட கருத்துடையவர்களாக இருக்கலாம். ஆனால் சந்தேகம் இன்றி நாம் பார்க்கிற தீயை விட பன்மடங்கு அது கேடானது, கொடூரமானது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மாறாதது. மத்தேயு 5:18 இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் வானிலை அறிக்கையை கேட்டும் சும்மா இருக்கக்கூடாது. ஆபத்திலிருந்து தப்பிக்கும் வழியை நாம் பார்க்க வேண்டும். வரும் நியாய தீர்ப்பிற்கு எப்படி நாம் தப்ப முடியும்? இயேசு என் பாவத்திற்கான பரிகாரத்தையும் செய்து முடித்து விட்டார் என்னும் உண்மையை நீங்கள் மனதார நம்புங்கள். அவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழ அவரது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையையே நாடுங்கள். உங்கள் சொந்த முயற்சியினாலே அப்படிப்பட்டதொரு பரிசுத்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது என்பதையும் நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். இது மட்டுமே நம்மை நித்திய அழிவிலிருந்து காப்பாற்றும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிப தம்பி தங்கையே, காலத்தை கடத்த வேண்டாம். ஆண்டவர் எந்த பாவத்தை குறித்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதை பரிபூர்ணமாய் அவருடைய பாதத்திலே அறிக்கை செய்து அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு வெற்றி வாழ்க்கைக்குள்ளே கடந்து வாருங்கள். இதுவே அனுக்கிற காலம், இதுவே இரட்சணிய நாள். தொடர்ந்து ஏசாயா 35 பார்க்கப் போகிறோம். நாம் இந்த அதிகாரத்திற்கு வரும் பொழுது தேவனை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அர்மகதான் யுத்தத்தோடு உலகிலே உள்ள எல்லாவற்றிற்கும் முடிவு வந்துவிடவில்லை.
இந்த அதிகாரம் ஒரு சிறந்த கவிதை முத்து என்று சொல்லலாம். இப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்னி அவிந்து போய்விட்டது. பட்டயம் உரையிலே போடப்பட்டு விட்டது. மாலை நேரமாகிய பூமியின் பிரச்சனை முடிந்துவிட்டது. காலையாகிய 1000 வருட அரசாட்சியின் இனிய காலம் உண்டாகிவிட்டது. இந்த அதிகாரம் துயரத்திலிருந்து சமாதானத்திலே சென்று முடிவடைகிறது. இரவிலிருந்து உதயத்திலே, நியாய தீர்ப்பிலிருந்து இரட்சிப்பிலே, கண்ணீரிலிருந்து மகிழ்ச்சியிலே முடிவடைகிறது. உன்னத பாட்டு 2:11-12 வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது போல, மாரிக்காலம் சென்றது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. ஆம், ஏசாயா 35:1 வசனத்திற்கு வாருங்கள். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி களித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இங்கே முதலாவது பூமி சீர் செய்யப்பட்டதை பற்றியும் பாவத்தின் சாபம் நீக்கப்பட்டதை பற்றியும் பார்க்கிறோம். இது பூமியின் சரீரம். பத்திரிகையிலே இன்று வரும் செய்திகளை பார்க்கும் பொழுது, ஆண்டுக்காண்டு பாலைவனத்தின் எல்கை விரிவடைந்து கொண்டே வருகிறதாக நாம் அறிகிறோம். இது இன்றைய உலகத்தின் நிலை. அவை குறையவில்லை. தண்ணீர் தட்டுப்பாடும் மண் அரிப்பும் இதை துரிதப்படுத்துகிறது. மேலும் இந்த மாசு உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சியின் சூழ்நிலைக்கு எல்லாமே எதிராக இருக்கிறது. ஆனால் இவை எல்லாமே 1000 வருட அரசாட்சியிலே தலைகீழாக மாற்றப்படும், சாபம் நீக்கப்படும். இங்கே அழகாக சொல்லப்பட்டுள்ளது போல, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும், கடுவழி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். இது பூமியின் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை குறித்த ஒரு அழகான ஓவியம். உங்களுக்கு பாலைவனத்தின் கடுமை தெரியுமானால் இந்த வார்த்தைகளின் இனிமையும் நிச்சயமாய் புரியும். இதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து பாருங்கள், ஏசாயா 35:2 வசனம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இதற்கு மாறான ஒரு கருத்தை அப்போஸ்தலனாய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது 8:22 வசனத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். சற்று கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:22, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே எல்லா சிருஷ்டிகளும் மகிழ்ச்சியோடு இருக்கும். மற்றும் ஒரு காரியத்தை ஏசாயா 35:3 பார்க்கிறோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இங்கே மனிதர்களின் சரீரமும் மீட்கப்படுவதை பார்க்கிறோம். அவனுடைய மனமும் புதுமையடைகிறது. நாம் இந்த விதமான புதிய சரீரத்தை உடையவர்களாக மீட்கப்பட வேண்டும் என்று சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. இது 1000 வருட அரசாட்சியிலே நடைபெறப் போகிற ஒரு காரியம். தொடர்ந்து பாருங்கள், 4 வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய புயலின் மத்தியில் தேவனுடைய ஜனங்கள் மகிழ முடியும். காரணம் என்ன தெரியுமா? தேவன் வந்து தங்களை இரட்சிப்பார் என்பதை அவர்கள் அறிவார்கள். தேவனுடைய சபையானது மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே வருவதில்லை என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் உடையதாக இருக்கிறது. தொடர்ந்து 5:6 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். நோய்கள் மற்றும் வேதனைகள், துயரங்கள் எல்லாமே மனிதனுடைய பாவத்தினாலே உலகத்திலே உண்டானவை. இது 1000 வருட அரசாட்சியிலே நீக்கப்படும். எத்தனை அருமையான சந்தோஷமான ஒரு செய்தி இல்லையா? ஏசாயா 35:7-9 வசனங்களை பாருங்கள். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன்
அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமி எப்படியாக காணப்படும் என்பதனைத்தான் வேதம் இவ்வளவு அழகாக ஒரு ஓவியம் போல நமக்கு காண்பிக்கிறது. வசனம் 10 பாருங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதைவிட சிறந்த ஒன்றை உங்களால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? இந்த பாக்கியம் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, 1000 வருட அரசாட்சியிலே நுழையும் மீட்கப்பட்ட அந்நாட்களிலே பூமியிலே வாழும் புறஜாதியாருக்கும் உண்டு. பிரியமானவர்களே, சகரியா 14:16-17 வசனங்களை பார்ப்போம் என்றால், பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. தேவனுடைய மனிதர் ஒருவர் இவ்வாறு கூறுகிறார், கவனியுங்கள், கர்த்தாவே சீக்கிரமாய் வாரும், தாமதியாதேயும், இல்லாவிட்டால் ஜீவனுள்ளோர் தங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடுவார்களே. தாமதியாதேயும், ஏனென்றால் இந்த பூமி நரகத்தைப் போலாகிவிடும். உம்முடைய சபை சிறு சிறு துண்டுகளாகி புழுதியாய் போய்விடும். உயிர்த்தெழுதல் நாளை துரிதமாக்கும். கல்லறை தன்னிடத்தில் உள்ள அழுகிப்போன சாம்பலான அழிந்து போய்க் கொண்டிருக்கும் எலும்புகளை மகிமையான நட்சத்திரங்களாக சூரியனாக திரும்பத் தரட்டும். உம்முடைய மனவாட்டி வாரும் என்கிறார். எல்லா சிருஷ்டிகளும் வாரும் என்கிறார்கள். ஆம் கர்த்தாவே, நீர் வாரும். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இவ்விதமாக ஏசாயா புஸ்தகத்தின் 1 பகுதி 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்களோடு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36 அடுத்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று நாம் கேட்ட சத்தியங்களை சற்றே நம் மனக்கண்முன் கொண்டு வருவோமா? அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இந்நாட்களிலே உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டு வரும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களும் பகைகளும் சமாதான குறைவும் அவருடைய வருகை சீக்கிரம் சீக்கிரம் என்று நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தமா ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, இன்னும் உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்ற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடாதபடி நீர் உணர்த்தும் பொழுதே நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமானவர்களாக காணப்பட காத்துக்கொள்ளும். யார் யாருடைய உள்ளங்களிலே துயரத்தோடும் பாரத்தோடும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும். பாவத்தின் மேலே வெற்றி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையை அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் அனுபவிக்கவும் ஒவ்வொரு நாளும் திருப்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் உமக்குள்ளே நிலைத்திருக்க கிருபை செய்யும். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.